வணக்கம், ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பத்து அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். திருமலா அப்டேட்ஸில் இன்றைக்கி அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், அதாவது விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன், அதாவது விர்ச்சுவல் சேவான்றது சொல்லியிருந்தேன். அதோட டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட்ஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க, அதோடய டீட்டெயில்ஸை சொல்லி. ஸோ அதோட டீட்டெயில்னு பார்த்தோம்னா, அதாவது ஜூன் மாதத்தில் வந்து ஆன்லைன் எல்லாமே ஃபுல்லாக போயிட்டுருக்கு டிக்கெட்டு. ஸோ இதுக்கு ஏதாவது தர்ஷனத்துக்கு வரணும், ஏதாவது வை இருக்கான்னு கேட்டதுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். அதாவது ஜூன் மாதத்தில் வந்து 22, 23, 24 ஒன்றும் ரிலீஸ் பண்ணல, அதில் ஒன்றா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி அந்த டேட் உங்களுக்கு சூட் ஆகலை, வேறு டேட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த விர்ச்சுவல் சேவலை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றா வரலாம், இதில் ஒரு சான்ஸ் இருக்குது. இது ரெண்டு தான் வை, இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா. இப்போ கிடையாது, நெக்ஸ்ட் மந்த் கூட சரி, உங்களுக்கு எல்லாமே புக் ஆகி போச்சுன்னா இந்த விர்ச்சுவல் சேவை புக் பண்ணிக்கிட்டு வரலாம். இதில் பார்த்தோம்னா விர்ச்சுவல் சேவா ப்ரொசீஜர்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக வந்து டெய்லி ஆர்ஜித சேவாஸ்ன்றது சுவாமிக்கு நடக்கும். டெய்லின்னு பார்த்தோம்னா கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, இந்த ஆர்ஜித பிரம்மோத்சவம், ஊஞ்சல் சேவா, சகசர தீபாலங்காரனா, ஸ்ரீவாரி கல்யாணோத்சவம், இது நாளும் நடக்கும். நாள் தானே, 1, 2, 3, 4 இந்த 4 சேவாஸ்க்கும் அர்ஜித சேவாஸ் வந்து டெய்லி நடக்கும். ஸோ இதுக்கு வந்து இப்போது லாஸ்ட் இயர்லேருந்து இந்த கரோனா எஃபெக்ட்னால ஏகாந்தமாக நடத்துகிறாங்க சுவாமிக்கு வந்து, அதாவது பக்தர்கள் அலோவ் பண்ணாமல் ஏகாந்தமாக நடத்துகிறாங்க. இதை வந்து விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆன்லைனில் வச்சு, இது வந்து ஆன்லைன்லேயே இந்த சேவாவை பக்தர்களுக்கு வந்து அலோவ் பண்ணணுன்ற மாதிரி, அதாவது ஆன்லைனில் அலோவ் பண்ணணுன்ற மாதிரி இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க லாஸ்ட் இயர். இதோட ப்ரொசீஜர் வந்து, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சேவா ஒரு புக் பண்ணிக்கணும் ஆன்லைனில், அதாவது ஸ்ரீவாரி கல்யாணோத்சவம்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணோத்சவம் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்க. அதில் டைமு டேட்டெல்லாம் நீங்கள் வந்து அதில் டைம் காட்டும், அவங்க டைம் தான் காட்டும், டேட்டெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கினீங்கன்னா அந்த டேட்டுக்கு நீங்கள் வந்து, அதாவது டெய்லி சுவாமிக்கு வந்து கல்யாணோத்சவம் டெய்லி நடத்துவாங்க, ஆனால் பக்தர்களும் அலோவ் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, எஸ்விபிசி அதாவது டிடிடி சேனல் இருக்குல்ல, அந்த சேனலில் வந்து வீட்டில் வந்து நீங்கள் வச்சுட்டு அந்த டைமுக்கு வந்து சுவாமிக்கு வந்து, நீங்கள் கோயிலில் வந்து டைரெக்டாக போகும்போது எப்படி வீட்டிலே நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு சுவாமி முன்னாடி உட்காரணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணோத்சவத்துக்கு புக் பண்ணிட்டு உட்காந்துட்டிங்கன்னா டிவியில் நீங்கள் பார்க்கணும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் புக் பண்ணுறீங்கள்ல உங்கள், அதில் வந்து ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணும்போது உங்கள் கோத்திரம், உங்கள் நேமு இதெல்லாம் கேட்கும், அட்ரஸ் எல்லாம், அதெல்லாம் அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கல்யாணோத்சவத்துக்கு சுவாமி மின் வச்சுட்டு உங்கள் கோத்திரமெல்லாம் படித்து தான் பண்ணுவாங்க, சுவாமி மின்ன வச்சுருவாங்க அந்த பிரிண்ட் அவுட்டு. ஸோ நீங்கள் வீட்டில் வந்து டிவி மின்ன உக்காருவீங்க, உக்காந்துட்டு சுவாமியோட கல்யாணோத்சவம்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து தர்சனத்துக்கு போகிறீங்க, அதாவது 500 ரூபீஸ் டிக்கெட்டு, இது 200 ரூபீஸ் வந்து ஆன்லைன் சேவாக, 200 ரூபீஸ் ப்ளஸ் 300 ரூபீஸ் தர்சனம் டிக்கெட்டு, இதுதான் விர்ச்சுவல் சேவா, உண்டு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணும்போது வந்து அதோடய ஆப்ஷன் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள், பிரிண்ட் அவுட் இதில் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன் பாருங்கள், ஆன்லைன் சேவா விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் காட்டும், அதில் ஸ்ரீவாரி டெம்பிள் திரும்பலாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதில் நீங்கள் டேட்டெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த சேவாஸ்க்கெல்லாம் ஒரு ஒரு டிக்கெட் தான் காட்டும், ஒரு ஒரு பர்சன்ஸ் தான் காட்டும். கல்யாணோத்சவத்துக்கு மாத்திரம் ரெண்டு பேருக்கு அலோவ் பண்ணுற மாதிரி காட்டும். நீங்கள் ஒரு 4 பேர் போகிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, திருப்பி அதை க்ளோஸ் அதை புக் பண்ணிவிட்டு திருப்பி செகண்ட் டைம் புக் பண்ணுங்கள், திருப்பி புக் ஆகும். 5 பேர் போனீங்கன்னா 5 வாட்டி புக் பண்ணணும், சிங்கிள் பர்சனு. கல்யாணோத்சவம்னா 2 பேராக புக் பண்ணணும். இதில் வந்து சேவா டேட் புக் பண்ணிக்கிறீங்க, பேமெண்ட் எல்லாம் பே பண்ணிடுறீங்க, அப்புறம் தான் உங்களுக்கு தர்சனம் காட்டும். அதில் நீங்கள் தர்சனம் காட்டலாம்னு நினச்சிக்காதீங்க, தர்சனம் காட்டும், ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா அதில் கூட செலக்ட் பண்ணலாம் நீங்கள், எது தர்சனத்துக்கு டேட்டெல்லாம் டேட்டு டைமெல்லாம் அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட டைம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்றைக்கு புக் பண்ணுறீங்களோ அன்றைக்கிலேருந்து 1 இயர் டைம், அது 1 இயர்க்குள்ளே நீங்கள் எப்போனா தர்சனத்துக்கு போகலாம். நீங்கள் போகும்போது ஒரு வாட்டி கஸ்டமர் கேரில் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட போகலாம் நீங்கள், 1 இயர் டைம் இருக்குது. அதிலே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் வரும், ஆகட்டும் அந்த டிக்கெட்லேயே வரும் உங்களுக்கு, அதில் படிச்சுக்கோங்க, ஆன்லைன்லேயே படிங்க அதெல்லாம். இதில் வந்து இதுதான் இதோட டீட்டெயில்ஸ். இது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இதுக்கு பிரசாதம்ன்றது பார்த்தோம்னா, நீங்கள் தர்சனம் போகிறீங்களா அப்போயே உங்களுக்கு வந்து ஒரு கண்டுவா ஒன்று தருவாங்க, அதாவது ஒரு டவல் மாதிரி ஒயிட் கண்டுவா ஒன்று தருவாங்க, லேடிஸ்க்கு வந்து ப்ளவுஸ் தருவாங்க, மஞ்சள் குங்குமம் தருவாங்க, அச்சதை தருவாங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கே வாங்கணுமென்னா, லட்டு காம்ப்ளெக்ஸ் லட்டு கவுண்டர் இருக்குல்ல அங்கே 42வது கவுண்டரில் தருவாங்க இதெல்லாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்ன்றது நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிறதுன்றது ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ஜூன் மாதமே நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, ஆன்லைனில் டிக்கெட் இல்லை, இதில் புக் பண்ணிக்கலாம். அந்த 200 ருபீஸ்க்கு நீங்கள் சுவாமியோட சேவையை வீட்டில் பார்த்த மாதிரி இருக்கும். சுவாமியோட பிரசாதம் அந்த கண்டுவா ப்ளவுஸ் மஞ்சள் குங்கெல்லாம் நீங்கள் அங்கே கவுண்டரில் வாங்கிக்கலாம். 300 ருபீஸ் டிக்கெட்டும் சுவாமி தரிசனம் பண்ணிக்கலாம். இதுதான் விர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷன். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டோட மீட் பண்ணுவோம். ஓகே, பை.